உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள் பல அவர்கள் காலத்திலே நிறைவேறின. வேறு சில முன்னறிவிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுடைய காலத்திலே நிறைவேறின. இன்னும் சில முன்னறிவிப்புகள் அதற்கு பிறகு ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. இந்த வகைகளைத்தான் நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு முன்னறிவிப்பை சொல்ல வேண்டுமானால், நாம் வாழ்கிற இந்த உலகம் படைக்கப்பட்டு எவ்வளவு காலமாகிவிட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அறிவை வைத்து யாராலும் சொல்ல முடியாது. அன்றைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்திலே வழங்கப்பட்ட வேதங்களிலே வேறு சில நூல்களிலே இந்த உலகம் தோன்றியதை நீங்கள் பார்த்தீர்களானால், ஒரு 7000-8000 வருஷத்துக்கு முந்தி இந்த உலகம் தோன்றியது என்ற அனுமானத்திற்கு தான் வர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கூட அந்த மாதிரியான நம்பிக்கைதான் மக்கள் மத்தியில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கூட நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்திற்கும் தலைமுறை சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய 51வது தலைமுறை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரு 1, பாட்டனார் 2, முப்பாட்டனார் 3 இப்படி போனா 51வது ஆளா ஆதம் அலைஹிஸ் ஸலாம் வந்துருவாங்க என்று சில கட்டுக்கதைகளை, அது ஆதாரமற்ற செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப 51 தலைமுறை என்று சொல்லும் பொழுது தலைமுறைக்கு 100 வருஷம் 200 வருஷம் எடுத்துக் கொண்டாலும் கூட, அல்லது தலைமுறைக்கு 1000 வருஷம் 100 நிமிட காலத்தை கணக்கு பண்ணி வச்சாங்க கூட, அதுல வந்து பெரிய அளவுக்குலாம் அந்த உலகம் தோன்றி ஆயிருக்காது. 50,000 வருஷத்துக்கு மேல போயிருக்காது, 5,000 வருஷம் 10,000 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் தோன்றப்படலாம் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் இன்றைக்கு கண்டுபிடித்து என்ன சொல்கிறார்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இது தோன்றி பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும், சும்மா 100 ஆண்டு 1000 ஆண்டு 10,000 ஆண்டு 50,000 ஆண்டு எல்லாம் கிடையாது, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் தோன்றி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அதற்கு சான்றாக பழைய கால எலும்பு கூடுகளை எல்லாம் கண்டெடுக்கிறார்கள். பல மிருகங்களுடைய எலும்பு கூடுகள், பல மனிதர்களுடைய எலும்பு கூடுகளை எல்லாம் எடுத்து அவற்றை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அவையெல்லாம் ஒரு லட்சம் 2 லட்சம் இல்ல 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தியதாகத்தான் இருக்க முடியும் என்று அதற்குரிய முறையான ஆய்வுகளை செய்து தகுந்த காரணங்கள் வந்து விளக்கியிருக்கிறார்கள். இப்ப எப்படி பார்த்தாலும் இத்தனை தேவி இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும், நாம இவருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சில 1000 ஆண்டுகள் அல்ல, நம்ம விலகி வைத்திருக்கிறோமே, சில 1000 ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த உலகம் படைக்கப்படவில்லை என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஆனால் இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லி சென்றிருக்கிறார்களா என்று தேடினால், இதை வந்து இத்தனை தேதி உலகம் தோன்றியது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் போய் மகளுக்கு புரியாது. வேற எப்படி சொல்றாங்க என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற அவங்களுடைய உம்மத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பது நாம 1400 வருஷ காலமாக வாழக்கூடிய நாம தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம். நம்மளே எடுத்துக்கிறீங்க, நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த உலகம் தோன்றி இவர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 7000 வருஷமோ ஒரு 10,000 வருஷமோ இருக்குது என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், 1400 வருஷத்தை நபி ஸல்லல்லாஹுக்கு பிந்தின்னு வச்சுக்கிறங்க, ஒரு 6000 வருஷம் வந்து நபி ஸல்லல்லாஹுக்கு முந்தின்னு வரும். அந்த 6000 வருஷத்துல எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க என்று கணக்கு போட்டீர்களானால், இந்த 1400 வருஷத்துல இருந்த மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் இது கிட்ட கூட இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, இப்பதான் மக்கள் தொகை தாறுமாறா வந்து பெருகிக்கிட்டு இருக்கு. மக்கள் அதிகமான பிறகுதான் இன்னும் மேலும் ரொம்ப ரொம்ப அதிகமானது. அந்த காலத்துல 1 லட்சமாக இருந்தது, 1 ஆதமாக இருந்தது, அடுத்த 100 ஆண்டுல வந்து 200 பேராக இருப்பாங்க.
அரச நூற்றாண்டுல 200 400 ஆயிருக்கும், 400 800 ஆயிருக்கும், இப்படி மல்டிபிள் ஆகிட்டு வருது. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து ஆதம் அலைஹி ஸலாம் வரைக்கும் முன்ன போய் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த உலகத்துல ஒரு 10 லட்சம் நாட்டு வந்திருக்காரு. அந்த காலத்துல அப்படிதான் படைச்சு படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணா, இன்னைக்கு இந்த தேர்தல் ஒரு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா 600 கோடி பேர் நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு தேவையில்லை. அப்ப இதுல 100 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1200 கோடி இருக்கும். அப்படி வந்து பல மடங்கு பெரிய கொண்டிருக்கக்கூடிய காலத்துல வாழ்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வாழ்ந்த மக்கள் 7 பேர் இருப்பாங்க, நம்ம 7 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா இவர்கள் சொல்ற 7000, 10000, 20000, 50000 வருஷமா அழித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா நாம தான் அதிகமா இருப்போம், அவர்கள் கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்குதான் மக்கள் ஜாஸ்தியா இருக்குது. இந்த 1400 வருஷத்துல தோன்றின அளவுக்கு இவர்கள் சொல்ற 50000 வருஷத்துல அன்னைக்கு இருக்க முடியாது. அப்ப பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க கேட்டா, மறுபடி நாளை பத்தி சொல்லும் பொழுது நரகத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போறவங்க விலைக்கு சொல்லும் பொழுது சைஃபுல் புகாரில் 4741, 3348 ஆகிய ஹதீஸ்களை சொல்றாங்க. மற்ற மக்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் என்று சூசன் சொல்வது உம்மத்து முஹம்மதியாய், முகமது அலிசல்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை, இந்த 1400 வருஷத்தினுடைய சமுதாயத்தையும் அல்ல, இன்னும் எவ்வளவு நாளுக்கு உலகம் அறிய போதும், இன்னும் கொண்டு போய் நடப்புறாங்க. இதையெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு முந்தி உள்ள சமுதாயத்தை ஒரு பக்கத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு பிந்தி உள்ள சமுதாயத்தை ஒரு பக்கத்தில் வச்சு பார்த்தால் அது எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும் என்று கேட்டால், ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு வெள்ளை கலர்ல நிறத்தில் உள்ள ஒரு காளை மாட்டினுடைய தோலில், வெள்ளை தோளுடைய காளை மாட்டுல ஒரே ஒரு கருப்பு முடி இருக்குமே, அது எப்படி இருக்கு? முழுசு மாடுமே வெள்ளை, அதுல ஒரே ஒரு முடி கருப்பா இருக்கு. இது எவ்வளவு இருக்கும், எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? நீங்கள் மற்ற உமத்தை ஒப்பிடும்போது எவ்வளவு வாங்குறாங்க? மற்ற உமத்தெல்லாம் வெள்ள மாடு எடுத்துக் கொண்டால் நீங்க எதாவது அந்த கருப்பு ஒரே ஒரு முடி அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள மக்கள் வந்து அத்தனை மடங்கு அதிகமா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தின மக்கள் அப்படி பேரும் சேர்த்து பார்த்தா கூட ஒரு முடி அளவு தான் வருமா அப்படின்னு சொன்னா, இது வந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனித இனம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த கதை தேவையாகும். ஒரு 10000 வருஷமா தான் மனித குணம் இருக்குன்னு வச்சீங்கன்னா 10000 வருஷமா வாழ்ந்த கூட இந்த 100 வருஷத்துல வந்து ஜாஸ்தி. 10000 வருஷமா உலகத்தில் வாழ்ந்த எண்ணிக்கையை விட பாரதியார் கூட அந்த காலத்துல 30 கோடி முகமுறையால் படிச்சாரு, 50 வருஷம் ஆகவே 100 கோடிங்க. அந்த காலத்துல பாகிஸ்தான் சேர்ந்த இந்தியாவுல, பங்களாதேஷும் சேர்ந்த இந்தியாவுல அவர் போட்ட கணக்கு 30 கோடி. இன்னைக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியாவில சேர்த்து பாத்தீங்கன்னா அது ஒரு 160 கோடிக்கு மேல வருது. அப்ப 160 கோடியான 5 மடங்கான ஒரு 50 வருஷத்துல பெருகி இருக்குன்னா, அப்ப இந்த நூற்றாண்டுல உள்ள எண்ணிக்கையில கூட நீங்க 10000 வருஷம் தான் இருக்கும்னா அடைய முடியாது. ஆதம் அலைஹி ஸலாத்து இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் 10000 வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 50000 வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இத்தனை வருஷத்துல இருந்த இனத்தொகையை விட இந்த 100 நூற்றாண்டுடைய இது வந்து கூடுதலா தான் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி இல்ல, உங்களை அவங்களை உங்களை எனக்கு பிந்தி எனக்கு முந்தி என்று மக்களை ஒப்பிட்டு பார்த்தீர்கள், எனக்கு பிந்தி வந்த நீங்கள் ஒரு முடி என்று சொன்னால் எனக்கு முந்தி வந்தவர்கள் ஒரு மொத்த மாடு என்று சொல்கிறார்கள். அப்ப வந்து இந்த உலகம் வந்து பல லட்சக்கணக்கான லட்சத்துக்கு மேல வருடங்களாக இந்த உலகத்துல இருந்தால், உலகத்துல மனித குலம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரியான ஒப்பீடு, ஒரு முடிக்கு ஒரு மாடுங்கிற கணக்குல அது வந்து கணக்கு நேரம். அது மாதிரி இன்னும் சொல்றாங்க பெருமானா சல்லா செல்லும் யுகமுடியுமான கிராமத்தினாலும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், ரெண்டு பேரும் இப்படி காட்டுறாங்க, ரெண்டு பேரும் இப்படி காட்டி நானும் கிராமத்தினாலும் இப்படி இருக்கிறோம். என்ன கிட்ட கிட்ட இருக்கிறோம், இது நான் என்று சொன்னால் இது கிராமத்தினால், இது கிராமத்தினால் என்று சொன்னால் இது நான், இப்படி கிட்ட கிட்ட இருக்கிறோம், பெரிய அளவுனா இல்லைங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆகுதா? இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 1400 வருஷம் ஆச்சுன்னு கிராமத்தினால் வரல, இன்னும் நாளைக்கு வரவாறு சூசனா சொல்றாங்க, நானும் கிராமத்தினால் இப்படி இருந்தாங்க. இப்படி இருந்தா நம்ம பாஷையில என்ன அர்த்தமாகும்? இப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வந்துடணும், அல்லது மதத்தாச்சு அடுத்த வருஷம் வந்துடணும். அந்த அர்த்தம் தான் வார்த்தையை பார்க்கும்போது தருகிறது. அப்ப நானும் கிராமத்தினால் இப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1400 வருஷம் ஓடி போச்சு, இன்னும் வரக்கானா, இன்னும் எத்தனை அடையாளங்கள் அவங்க சொன்னா நிறைய இடங்களை பார்த்தா இன்னும் 1000 வருஷம் ஓடுபாடு இருக்குது. அப்ப அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது இப்படி கிட்டேன்றாங்க,
ஏன் கிட்டாங்க? இதுலயும் முன்னறிப்பு இருக்குது. என்ன முன்னறிப்பு? இது கிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. எப்ப கிட்டேன்னு வழங்க முடியும் கேட்டா, நபிசுல்லாஹத்துக்கு முந்தி எவ்வளவு இருக்குது, பிந்தி எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். முந்தி இந்த 1400 பல 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 மடங்கு இருந்தால்தான் இது கிட்டே ஆகும். ரசூல் சல்லாஹத்துக்கு முந்தி ஒரு 50 லட்சம் இருந்து, ரசூலுக்கு பிந்தி ஒரு 5000 வருஷம் இருந்து 5000 கிட்டதாங்க. முந்தி உள்ள சம்பளம் பண்ணாதான் கிட்டே ஆகும். அப்ப ஆதரம் அலிசலாமுடைய காலத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, உலக அடிய 50 லட்சம் இருக்குது தூரம். அதுக்கடுத்து 50 லட்சம் இருக்கும் தூரம். என்ன சொல்ல வர்றாங்க? கிட்டே தூரம் எல்லாம் வந்து இதுக்கு முந்தைய பிந்திய பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் கலந்து வந்திருக்கிற தூரம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 தூரம். இனி போற உலகம் அழியல. உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம் இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு 50 லட்சம் வருஷத்துல உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கிறோம், கரெக்டா? அதுல 49 லட்சம் வருஷம் முடிஞ்சு வச்சுன்னு வைங்க, இந்த 1 வருஷம் கிட்ட வேணா, 49 லட்சம் முடிஞ்சிருச்சு, 1 லட்சம் கிட்ட வேணா. அப்படிதான் சுசுலா சொல்றாங்க, நானும் கிராமத்து நாளுக்கு இந்த கிட்டேங்கிறதுக்கு அர்த்தம் வழங்குது, இதுல ஒரு முன்னறிப்பு வழங்குது. இதையே கிட்டேன்னு சொன்னாங்கன்னா, இந்த 1400 குறைந்த காலம்னு சொல்றாங்கன்னா, அப்ப அங்கிட்டு போனது எத்தனை லட்சம் வருஷம் இருக்கும்? நம்பர் வச்சும் சொல்றாங்க, காலத்தாலும் சொல்றாங்க, ரெண்டும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா, இந்த யுகம் படைக்கப்பட்டு பல 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 லட்சங்கள் ஆகிவிட்டன, வருஷங்கள் ஆகிவிட்டன என்று இன்றைய விஞ்ஞானிகள் படும் கஷ்டப்பட்டு பெரும்பெரும் ஆய்வுகள் செய்து பலவித சோதனைகளை செய்து கோடி கோடியாக பணத்தை கொட்டி கண்டுபிடிச்ச ஒரு தத்துவத்தை ரொம்ப ஒரு மென்மையான சிம்பிளான ஒரு வார்த்தையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து வைத்து சென்று விட்டாரு. என்ன அதிசயமான காலம் என்று கேட்டால், ஒரு பொருளை 10,000 பழம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். அந்த சைஸ்ல எவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசா மாதுளம் பழம் இருக்கும். திராட்சை அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு, ஆப்பிளுக்கு ஒரு சைஸ் இருக்குது, சாத்துக்குடிக்கு ஒரு சைஸ் இருக்குது. இப்படி யாரும் ஒரு பொருள் இருக்கையாக அதுக்குன்னு ஒரு சைஸ் இருந்தது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, இப்ப இதை கொஞ்சம் பெருசாக்குறதுக்குரிய தொழில்நுட்பத்தை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். சமீப காலத்தான் இது. சமீப காலம் என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டா, ஒரு ஆப்பிள் வந்து தர அளவுக்கு பெருசா தயாரிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு சாத்துக்குடியை எடுத்தா அது பெருசா இருக்குது. அது வந்து அதுக்குரிய சில கலப்பினங்களை எல்லாம் உண்டாக்கி அப்படி பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த காலத்துலதான் மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், மாடு வளர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடு 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் கறக்குற நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப என்ன வருமானம் பண்றோம், 60 லிட்டர் 70 லிட்டர். அது எங்க இடமே இருக்காது அளவுக்கு. இவன் சொல்றாங்க கறக்கும் செய்யுது. இப்ப எப்படி மாடு கடைகள் ஜெர்சிங்கிறான் அப்படிங்கிறான். இதெல்லாம் எவ்வளவு கறக்குதுன்னு கேட்டா, அது 70 லிட்டர் 80 லிட்டர் சொல்லி சொல்றான். அது தண்ணி கூட 20 லிட்டர் குடிக்காத நினைக்கிறேன், ஆனா 70 லிட்டருக்கு பால் கறக்குது. அப்ப இது அவன் எப்படி வளர்ந்துருக்கிறான்னு கேட்டா, அந்த காலத்துல எல்லாம் சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் பெருசு பெருசா ஆக்கிவிட்டோம். எல்லாமே அதிகமாக தரக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள கோழிக்கு இப்ப கோழிட்டு கோழிட்டு பிடி பிடி பெருசா போச்சு, ஆறு பிடி போச்சு. மாடு பார்த்தா அதோட பையன் அந்த மாதிரி பெருசா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அறுபது பெருசு ஆக்கிறது போன் சாதி மரம்னு சொல்லி பெரிய பலாப்பழத்தை கொண்டாந்து பலாப்பழத்தை இப்படி போட்டுருவான். இப்படியும் செய்யலாம், பழசுலையும் செய்யலாம். இப்படி கீழே மேலே போனா மேல இருந்து கிளைஞரா அந்த மாதிரியான பெருகி இருக்கிற ஒரு காலத்துல வளர்றோம். இப்ப வந்து அந்த காலத்துல வந்து உள்ள சின்ன சாத்துக்குடி ஒரு வீட்டுக்கு ஒரு டசன் வேணும்னு சொன்னா, இப்ப வந்து இப்படி கொண்டாக்கிட்டாங்க. ஒண்ணு போதும், ஒரு டசனுடைய இடத்தை வந்து ஒண்ணு நினைச்சிருந்த ஒண்ணு புழிஞ்சமா அதுக்கு ஜாஸ்தியான சாறு கிடைக்கும். இது வந்து இப்படிலாம் ஒரு சைஸ் இப்படி பல மடங்கு பெருகும் முடியாத சொல்ல முடியுமா? யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊசி மருந்து கெமிக்கல் ரசாயனம் இல்லை என்னென்ன இருக்குமே விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு எதுவுமே தெரியாத இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆப்பிள் பழம் வந்து 8 மடங்கு 20 மடங்கு பெருசா போகும் இப்படிலாம் சொல்ல வேணுமா? சொல்ல வேலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க? கடைசி காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரக்கூடிய காலத்தை சொல்லும் பொழுது, சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த தஜ்ஜாலுடைய ஹதீஸ் பெரிய ஹதீஸ்ல ஒரு சின்ன பகுதி அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த காலத்துல தாக்குல் ஹிஸாபத்து மினர் ரும்மானா, அந்த நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த கடைசி யுக முடிவு நாளில
ஒரு ரூம் மாதுளம் பழத்தை ஒரு மாதுளையை ஒரு கூட்டம் சாப்பிடும். சுபானல்லாஹ், ஒரு மாதுளைய ஒரு கூட்டம் சாப்பிடுறது ஒரு மாதிரி ரொம்ப பிரச்சனை பெரிய சுத்தி வளர்க்கிற முன்னாடி இல்ல தெரியல. ஒரு மாதிரி ஒரு கூட்டம் சாப்பிடும் அந்த காலத்துல வந்து நம்புறாங்க. நான் அந்த அறிவு இல்லாட்டாலும் எதோ அதிசயமா இருக்கான் அப்படி சீட் போயிட்டாங்க அந்த காலத்து மக்கள். கூட்டம் சாப்பிடலாம், அந்த மண்டபம் கண்டுபிடிச்சுட்டாங்க. மாநகர பழத்தை ஒரு கூட்டம் சாப்பிடலாமா? அது இது மாநகர பழத்தை மட்டும் சொன்னா பரவாயில்ல. பாருங்க, ஒரு ஒட்டையில் ஒரு தடவை கிடைக்கிற பால் ஒரு பெருங்கூட்டத்துக்கு போதும். அதுலயே இப்ப நான் சொல்லு அபராமேற்றத்தை இது எல்லாம் ஒரு அற்புதமா சொன்ன இறங்கிட கூடாது. அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் அப்படி தவிர போவோம் சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து ஈசாசனம் வரக்கூடிய அந்த காலத்துல ஒரு முறை ஒட்டகத்தில் கிடக்கிற ஒரு பால் ஒரு தடவை கிடக்கிற பால் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு போதுமானதா இருக்கும். அப்ப 70 லிட்டர் கிடக்கிற பார்த்தாரு மரத்துல 70 லிட்டர் கிடக்கிறான். அப்ப வந்து ஒட்டகமும் கூட கிடக்கக்கூடியது. 150 லிட்டர் பெருங்கூட்டத்துக்கு பங்கு கொடுக்கலாமா? ஆளுக்கு 100 மில்லி கொடுத்து 1500 பேர் கொடுத்துடலாமா? அப்ப வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு மாற்றில் கலக்கிற ஒரு ஒட்டகத்தில் கலக்கிற பால் வந்து ஒரு பெரிய கூட்டத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மாட்டில் கலக்கக்கூடிய ஒரு பாலும் மனிதர்கள் ஒரு கவிதாவுக்கு ஒரு கொடுத்துறதுக்கே போதுமாயும் நடக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய ஒருக்கிற பால் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு போதுமானதா இருக்கும், ஒரு கவிதாவுக்கு போதும். இப்படிலாம் சொல்வது வந்து பெரிய ஆச்சரியம். பெருமானார் சல்லாஹ் அல்லாஹ்வுடைய இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி அதிகமாகும், ஆய்வு செய்வான், கண்டுபிடிப்பான், தானியங்களை எல்லாம் பல மடங்கு பெருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடைக்கும். 6 மாசத்துல விளையிற பயிரை 3 மாசத்துல விளைவிப்பான், 3 மாசத்துல விளையிற பயிரை 1.5 மாசத்துல விளைவிப்பான். இதெல்லாம் இருந்தால்தான் எல்லாம் ஆகும். இது மாதிரியாக வந்து அதிகமா பால் சுரு, அப்ப பால் சுரக்கிறது அதிகமா சுரக்கும்னு சொன்னா, அதாவது ஒரு தடவை கறக்கிறதுல இருந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்துவாங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு டெவலப் ஆகி பால் உண்டா என்ன, எப்படி சுரக்குது, காரணிகள் என்ன, அதிகமா சுரக்கிறது என்ன செய்யணும் என்ற அளவுக்கெல்லாம் உலகத்துல அறிவியல் வளர்ச்சி பெருகிவிடும் என்பதெல்லாம் உள்ளடக்கி இது எல்லாம் சொன்னா அந்த காலத்துல புரியும். அந்த காலத்து மக்களுக்கு இப்படிதான் சொல்லிட்டு போகணும். ஒரு தடவை கலந்து 1000 பேர் குடிப்பாங்க, நம்பிக்கையில நம்பிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு என்ன, அந்த காலத்து மக்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிளஸ் பாயிண்ட்னா அல்லாஹ்வுடைய பார்த்து நம்பினாங்க. அந்த பிளஸ் நமக்கு இல்ல, நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட், அல்லாஹ்வுடைய தூதர் பேருந்து சொல்லுவாங்க பிளஸ் பாயிண்ட். இது அவங்க பார்க்கல. இந்த விஷயங்கள்ல நாம வந்து நம்பிக்கை அதிகமா இருக்கிறோம், அவங்க கூட ஆகலாம். அவங்க சுற்றுலாவதான் பார்த்தாங்க. நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு சொன்ன அப்படி கண்ணுக்கு முன்னாடி நிறைவேற அதிசயங்கள் அறுவடிச்சுட்டு வரும். அப்ப அந்த வகையில இதுவும் ஒரு பெரிய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு. இதையும் நம்ம விளங்கி நம்முடைய நம்பிக்கைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முன்னறிவிப்புகளை பார்ப்போம். இப்படி கூட 20-14 கூட நாடு கூட போகலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அடுத்து இன்னொரு முன்னறிவிப்பு, என்ன முன்னறிவு, ஒரு விஞ்ஞானிகள் முன்னறிவிப்பு தான். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்தில் சொல்ல முடியாத முன்னறிவிப்பு. என்ன முன்னறிவிப்புன்னு கேட்டா, இப்ப மனிதர்கள் நம்ம இருக்கிறோம், மனிதர்கள பல்கி பெருகுவதற்கு ஆண் பெண் என்ற இரு பாடல் தேவைன்னு நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். மனிதர்களுக்கு மாதிரியேதான் உயிரினங்களுக்கும் தேவை என்று வழங்கி வச்சிருக்கிறோம். உயிரினங்களா இருந்தா கூட அதுவே ஒரு ஆண் வேணும் பெண் வேணும், அது இருந்தா தான் அது வந்து பல்கி பெருகும் அப்படின்னு வழங்கியிருக்கிறோம். ஆண் பெண் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில இனங்கள்ல கூட அதுலேயும் கூட வந்து அந்த அந்த ரெண்டு தன்மைகளுமே அந்த அமைக்கப்பட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுல நமக்கு யாருக்கும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. சின்ன விஷயங்கள் இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து இன்னைக்கு 20-ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு இல்ல. ஒரு ஆம்பளை மும்பளைக்கு சேர்ந்தா தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுதுதான் சந்ததி பெருக்கம் ஏற்படும் என்பது வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள், இதுல பிரச்சனை கிடையாது. ஆனால்
நம்ம தாவரங்கள் இருக்கு பாருங்க, மனித மனிதனும் உயிரினங்களும் இல்லாத தாவர வர்க்கங்கள் சொல்லுங்க, அதுல வந்து ஆண் பெண் இருக்குதுன்னு நமக்கு சொல்ல முடியுமா? தாவரங்கள்ல வந்து ஆண் தாவரம் இருக்கு, பெண் தாவரம் இருக்கு, ஆண் பூ இருக்கு, பெண் பூ இருக்குது. இந்த மாதிரியான ஒரு செய்திய ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி சிரிக்க மாட்டாங்க. எது ஆண் மரமா பெண் மரமா, ஆண் பூவா பெண் பூ நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு பூ வந்து காயா மாறலா இருந்தா கூட அது வந்து ஆண் பெண் சேர்க்கை அங்கேயும் நடந்தாக வேண்டும். எப்படி நடக்கணும்? அதுல வந்து அந்த மகரந்த ஆண்ல மகரந்த பொடி இருக்கும், அந்த ஆண் பூவுல ஆண் பூண்டு சில பூ இருக்கும், பெண் பூண்டு சில பூ இருக்கும். ஆண் பூல இருக்கிற மகரந்த பொடி பெண் பூல வந்து படணும், பட்டவும் அது சூழ் கொண்டு காயா மாறும். ஆண் பூவும் காயா மாறாது, எந்த பெண் பூல மகரந்த பொடி படலையோ அதுவும் காயா மாறாது. எப்படி படுமோ என்று கேட்டால் 2-3 விதமாக படும். காற்று அடிக்கும் பொழுது அது அந்த பூக்களை படத்தி கொண்டாந்து பட வைக்கும், அல்லது வண்டுகள் போய் ஆண் பூல உட்கார்ந்துட்டு வந்து பெண் பூல உட்காரும் போது காலில் அந்த மகரந்த பொடியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வரும் என்று சொல்லி அவங்க காயா வரும். அது எல்லாப்பும் காய்ச்சியும் இல்ல, ஒரு மரத்துல 1000 புத்தினா 30-40 தான் காய்ச்சியும், காய்ச்சினா காயமா காஞ்சி வந்து போயிடும். இது வந்து இப்ப இது இன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயம். இது இந்த விஷயம் இருக்கிறத இது வந்து இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து 5ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்ட கூட சொல்லுவாங்க, மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, தன் மகரந்த சேர்க்கை, அருள் மகரந்த சேர்க்கை, அந்த மகரந்த பொடிந்தா என்ன, எப்படி சேர்க்கை நடக்குதுன்னு கேட்டா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் புஸ்தகத்துல சொல்லி கொடுக்குற அளவுக்கு இது சின்ன விஷயம். 100 வருஷத்துக்கு முந்தைய சின்ன விஷயமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன் இருப்பான். 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இவன் வந்து மீசு பிடிச்சிருச்சு, பூவுல ஆம்பளை பொம்பளைங்கிறான் என்று சொல்லி அது வந்து அவன் சொல்லியிருப்பான். அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டுமா? மனிதர்களுக்கு சொல்ல வேண்டாது. அது இறைவனா இருந்தா இன்னும் அவன் படகு கொண்டே சொல்லுவானே, இறைவனா இருந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது இது சொல்றாங்க, இன்னைக்கு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயத்த அல்லாஹ் சொல்றான். திருக்குறள் இருக்குது, சூரத்து ராதுங்கிற சூறாவை எடுத்து பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மின்குள்ளி சமராத்தி ஜாலபிஹா கௌரவிசினி, எல்லா கனி வர்க்கங்கள்லையும் அதுல ஆண் பெண் ஜோடி 2 ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கனி வர்க்கங்களுக்கு ஆண் பெண் ஜோடி இருக்கிறான். அதே மாதிரி 20:53 பாத்தீங்கன்னா சத்தா பலதரப்பட்ட தாவர வர்க்கங்களிலும் நாம் வந்து ஜோதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம், தாவரங்களிலும் ஜோதி இருக்கிறது என்பதை அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஷுஆரா என்ற சூராக்கள் 7வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், கம் அம்பத்து நாபிஹா மின்குள்ளி சவஜின் கரி, இவர்கள் வந்து ஒவ்வொரு தானியங்களையும் எப்படி ஜோதிகளாக முளைச்சி வைத்திருக்கிறோம் என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி யாசின் சூராவில் 36வது வசனத்துல சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜகுல்லஹ மிம்மா தும்பித்துள்ளது மின் அம்புசிகம் மிம்மாலமோன், இவர்கள் வந்து அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தான் எல்லாத்திலையும் ஜோடியை படைத்தான். எதிலெல்லாம் ஜோடியை படைத்தான்? மிம்மா தும்பித்துள் அருளு, பூமி முளைக்க செய்கிற தாவரங்களையும் அர்த்தம் முளைச்சிடான், தாவரங்களையும் படைத்தான். ஓ மின் அம்புசிகம் மனிதர்களாகிய அவர்களையும் படைத்தான், இன்னும் எல்லாத்திலையும் ஜோதியை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். 7வது வசனத்தில் பூமியை நம்ம வந்து விரித்திருக்கிறோம், நீட்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு ஜோதிகளையும் முளைக்கச்சியிலிருந்து அமர்த்துக்கிறது, முளைக்கச்சியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இது போக தாரியாத்து வர்தாரியாத்துங்கிற சூறாவில் 49வது வசனத்துல மின்குள்ளி செய்யும் கலக்கணும், ஒவ்வொரு பொருளையும் ரெண்டு ஜோதியை படைத்துக்கிறோம். மேலும் எது விட்டு போயிருந்தா விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அதை சேர்த்து கட்டிவிட்டான்ல. அப்ப 1400 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் சொல்லுது, தாவரங்கள்ல ஜோடி இருக்குது, மனிதன்ல ஜோடி இருக்குது, உயிரினங்கள்ல ஜோடி இருக்குது, ஆண் பெண் ஜோடி இருக்குது. இன்னும் உனக்கு தெரியாம எது இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறானோ அந்த ஜீவன்கள்லையும் கூட இருக்குது, அந்த ஜீவன்கள்ல அந்த பொருள்கள்ல ஜோடி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஜோடிதான் எல்லாமே அப்படி படிக்கலாம். இந்த ஆண் பெண்ணுங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணல, ஜோடின்றான். ஜோடின்றதுலதான் அந்த இதுல கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுலயும் ஜோடிதான். அதாவது இந்த வெறும் ஆண் பெண்ணை மட்டும் எல்லாம் சொல்ல, எல்லா ஜோடியான அறியாதுங்கிற பாருங்க, அதான் பெரிய முன்னறிவிப்பு. தாவரங்கள்ல முன்னறிவிப்பு சொல்லியாச்சு, மனுஷங்கள சொல்லியாச்சு,
ஆறு மாத காலத்துக்கு உயிரினத்தை சொல்லியாச்சு. இன்னும் அறியாது. அதனால யோசிச்சு பாருங்க, அந்த கிருந்தா வந்து புதுசா எல்லாம் படைக்கணும் வச்சு பொருள் புது ஒரு படைப்பை அறிஞ்சுட்டு இருக்காங்க. உயிரினங்களுக்கு ஜோதி ஆம்புல பொம்புல, தாவரத்துக்கு ஜோதி கூட ஆம்புல பொம்புல. இது வரைக்கும் அவங்க சொல்லிவிட்டான். இதோ நிறுத்தினா யாசியில சொல்லும் என்ன சொல்றாங்க, இவர்கள் அறியாம இருக்கிறார்கள். அதிலும் ஜோதி இருக்கிறது, ஆன்பதுங்கிற வார்த்தை சொல்லல, ஜோதி இருக்குங்கிறான். கண்டுபிடிச்சாலும் கூட அந்த ஜோதி இருக்கிறது ஒரு வயதை குட்டியும் தெரியாது. அப்ப எல்லாத்திலும் அறியாதவர்களையும் ஜோதின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தில் சொல்லவே இல்லாடா. இந்த காலத்துல உள்ள அறிவை கொண்டுகிட்டே அறியாது ஜோடி, என்ன அறியாது ஜோடி, இதான் சொல்லா அறிவியல் எடுத்துக்கொண்டாலும் சரி, மின்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற எந்த ஒரு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாத்திலும் இந்த ஜோடி இருக்கும். ரெண்டு சேரும் போதுதான் அதுல ஒரு பவர் ஏற்படுது. பட்டாசு வெடிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு வேண்டி இருக்க, சாதாரண பட்டாசு வெடிக்க வைக்கிறாங்க கூட அது ரெண்டு ஜோடி சேர வேண்டும் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி முடியும்? கண்டிப்பா நிச்சயமா அல்லாவின் மீது ஆணையாக இது அல்லாவின் வார்த்தை. இது வந்து மனிதனுடைய சொல்லு இல்ல, மனிதனுக்கு சொல்ல இயலாது, அன்னைக்கு சொல்ல இயலாது. அப்ப இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள் வந்து மேலும் 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 அதிகப்படுத்துவதற்கு உதவக்கூடிய அற்புதங்களாக இருக்கிற காட்சியை பார்க்கணும். இதே மாதிரி இது மட்டும் இல்ல, நிறைய எப்படி சொல்லிட்டே போகலாம். அதாவது இப்ப நம்ம உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான தொடர்கள் தனியா பார்த்தீர்கள். இதுதான் சுருக்கமா சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வாழ்கிற பூமியில மட்டும்தான் வாழ தகுந்த கோள் ஆக்கியிருக்கிறேன், இதுலதான் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் இத்தனை கோள்களெல்லாம் உலகத்துல இருக்கிறதெல்லாம் படைச்சு விட்டுருக்கான். இதோட பெருசு, இதோட ஆற்றல் உள்ளது, இதோட வலிமையானது, இதோட ஓய்வு செய்யக்கூடியது, இதெல்லாம் படைச்சிருக்கும் பொழுது பூமியிலதான் உங்களுக்கு வாழ தகுந்த ஆக்கியிருக்கிறேன்னு சொல்லி ஆறு பத்துல சொல்றான், 36 சொல்றான், 253 சொல்றான். இந்த மாதிரி பல இடங்கள் நல்லா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆமாமா உண்மைதான் சந்திரன் வாழாது, எதுலையும் வாழாது. ஒண்ணு வந்து போதுமான வெப்பமா கரெக்டான வெப்பம் இருக்கணும். வேற கோடுகளுக்கு போனீங்கன்னா ஒண்ணு வெப்பம் ஜாஸ்தி வெப்பம் குறைஞ்சு போயிடும், ஒண்ணு அங்கே கூட செத்து போயிடுவான், வெப்பத்துல கரெக்டா போயிட்டாங்க சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் அன்னைக்கு கூட அறிவு எப்படி சொல்ல முடியும்? எப்படி இது ஆச்சரியத்தின் ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி வந்து நிலத்தடி நேரம் தண்ணிக்குள்ள வச்சிருக்கணும். நம்ம நிலத்தடி நீர்கள் எப்படி வருதுன்னா, மழை பெஞ்சி கீரை போய் இது வடிகட்டி அது நிலத்தடி நீர் ஆகுதுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறான். இது அன்னைக்கு சொல்ல இல்லமா முன்னறிப்பு செய்து இது வந்து உண்மையான மார்க்கம் தான். கண்டிப்பா இதை வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானம் என்ன, அறிவியல் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலத்துல எழுத படிக்க தெரியாத ஒருத்தர், எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போவாத ஒருத்தர், எந்த ஒரு பண்டிகையிட்டையும் போய் கிளாஸ் எடுக்காத ஒருத்தர், அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு சின்ன பிள்ளைகள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர், சின்ன பிள்ளைகளத்தில் கூட அப்படி புஸ்தகம் கரியமாக இருக்கிற ஆள் கிடையாது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் குடும்ப சும்மா தான் யாரத்துக்கு ஒட்டகத்தில் ஏறி போய் சம்பாதிக்கப்பட்டு போயிட்டவர், ஆடு மேய்க்கும் போது படிக்க முடியாது, சம்பாதிக்க கலையில நினைச்சு கூட அவனை படிப்பானா, படிப்பு போய் தெரிஞ்ச ஒரு ஆளு திருநாட்டு எப்படி தெரிஞ்சாரு? சுபானல்லாஹ். நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்ற செய்தி தான். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், உண்மையான வழிதான் என்று தீர்மானிப்பதற்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக நிற்கின்றன. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிற முக்கியமான முன்னறிவிப்புகள், அறிவியல் ரீதியான முன்னறிவிப்புகள். இது சிலதுதான் உங்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறோம். முழு குரானை நீங்க புரட்டி பார்த்தீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் குறித்து செய்த அந்த மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கிறோம் எல்லாம் சொல்றோம். அது கூட முன்னறிவிப்பு தான். அந்த காலத்துல மகாண்ட இருக்குன்னு ஏழு உலகத்திலே வேடிக்கை பார்க்கறதுன்னு வாங்கி வச்சிருந்தாங்க. வேற ஒண்ணு பத்தி அவங்களுக்கு நாளைக்கு கிடையாது. இந்த மழையினால என்ன, மழை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு, இன்னைக்கு பூகம்பம் வருது அது வருது, எல்லாத்துக்கு காரணம் என்ன? மழைகளை வந்து இன்னும் சொல்றேன், பெருமாநாள் முன்னறிவு பண்ண தெரியுமா, யுக முடிவு நாள் இருக்கும் பொழுது
அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் கஹர்து ஜலாஸில், அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல கூட அறிவியல் இருக்கு, அறிவியல் முன்னறிவிப்பு இருக்கு, பிளஸ் அறிவியலும் இருக்குது. அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்று கேட்டால், பூகம்பம் ஏற்படுவதற்கு பேலன்ஸ் குறைகிறதா பூகம்பம் ஏற்படுறது காரணம். பேலன்ஸ் எப்ப குறையுது? அதனால பேலன்ஸுக்கு மத்திய வச்சுக்கிற மலையெல்லாம் பிடிச்சி உடைச்சி தகர்த்து வீட்டுக்குள்ள உடனே அப்படிதான் வச்சுக்கிட்டான், ஆட்டுக்குள்ளையா வச்சுக்கிட்டான், கார் பஸ் ஓட்டுறது கொண்டே இறச்சி விட்டுட்டான், கட்டுரை கட்டுறது அங்க பேலன்ஸ்களை வச்சிருக்கான். இவன் என்ன சொல்றான்? வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி அல்லாஹ் மலைகளை முலைகளாக அமைச்சு வச்சிருக்கான். பாருங்க, அந்த கரெக்டான கணத்துல இருந்தா தானே பேலன்ஸ் சொல்ல முடியும். ஒரு பேலன்ஸுக்காக நிப்பாட்டி வச்சிருக்கும் போது பாதி வெட்டி எடுத்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் ஆகும்? ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொஞ்சம் எப்படி ஆடுறாங்க? கரெக்டான இடையா இருந்தா தான் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். அவன் ஆடிட்டு இருக்கிறது ரெண்டு தலைவருக்கு பத்து கிலோத்துக்கு வச்சுருந்தா இவன் அவனுக்கு இருப்பான் எப்படி இருக்கிறத சுத்தும் போது கனமாக இப்படியும் அப்படியும் சுத்த ஆரம்பிச்சு பூமி பிறண்டு போயிடும். ஒன்னு போயிடும். அப்ப ஆனால் அந்த மலை இருக்கு கீழே வரைக்கும் லேசான பகுதியில் ஆரம்பிச்சு கடினமான பகுதி வரைக்கும் கூட இருக்கு. இப்ப சுத்தினா மொத்த பூமியும் சுத்தும். பூமி கூட ரெண்டு சுத்து இருக்காது. இந்த மலைகள் இல்லைன்னா என்ன தெரியுமா? கனத்தவரெல்லாம் கீழே இருக்கும், லேசானது மேல இருக்கும். வேகமா சுத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, உனக்கு ஒண்ணு பிடிப்பில் ஆணி வச்சு அரைஞ்சல வைங்க, என்ன ஆகும்? ஆணி வச்சு அரைஞ்சல்னா அந்த ஆணியில வச்சுக்கிட்டு ரெண்டு சேர்ந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிடும். இது ஆணி வச்சு அரைஞ்சல் வைங்க, என்ன ஆகும்? வேகமா சுத்தி விட்டா உள்ள உள்ள கனமானது இப்படி சுத்தும், லேசானது இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். கரெக்டான வேகம் கிடைக்காது. அப்ப இது வந்து அந்த மாதிரி இந்த பூமியில பல அடுக்குகள், மென்மையான அடுக்கு மேல இருக்கு, கடினமான அடுக்கு கீழே இருக்குங்கிறது உள்ள அடங்கியிருக்கிறது. ரெண்டாவது, இந்த மலைகள் போய் இறுக்கி வச்ச உடனே பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது, ஓடிட்டு இருக்கு. இவன் என்ன செய்யறான்? அதுக்கு அதுக்கு எல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க. இவன் நாகரிக வசதிகளுக்காக வேண்டி அங்கங்க கொண்டாந்து ரோடு சாலை கொண்டாந்து இறக்குன உடனே அங்க வெயிட் குறையுது. குறைஞ்ச உடனே சுத்தும் போது ஏற்படுற அதிர்வுகள் கீழே முட்டி ஒரு இடத்தை ஆழ்த்தி அசைச்சு இவன் எந்த கட்டிடத்தை கொண்டாந்து அங்கிருந்து கொண்டா அங்கேயும் கை வைக்குது. எங்க வரும் தலையில பால் எடுத்துருக்கணும்னு சாப்பிடிக்க மாட்டேங்குது. மலை தானே எடுத்துட்டு வந்த, என்னை தானே எடுத்துட்டு வந்த, அது மலை போகமோ அது ஒரு அமைச்சர். அதனால அது மண்டலை மண் கட்டுமாட்டேங்குது. பாருங்க, அது ஒரு அவசியமா மண் கட்ட மாட்டேங்குது. எந்த ஜல்லியை கொண்டாந்து இது மேல கொட்டினியோ உழுவு இருப்பது எடுத்தீங்க. எந்த ஜல்லியை கொண்டாந்து வச்சு ஏற்றினா அது உழுவுது, எது போக மாட்டேங்குது, குடிசை போக மாட்டேங்குது. அப்ப வந்து அந்த பேலன்ஸ் தவிர எல்லாம் சேர்த்து விட அதிகமான பூகம்பங்கள் எதிர்காலத்தில் ஏற்படும். அதிகமான பூகம்பங்கள் எப்படி ஏற்படும்? உலகம் இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் காரணத்தோட இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்காங்க. எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதுக்கும் ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க. மழை பெய்யதை சும்மா சரி உண்மையாக இல்லாமல் மழை பெய்யாது, அதுக்கும் ஒரு காரணத்தை உண்டாக்கி அதை ஓட்டிட்டு வர சொல்லி கூட வச்சு அப்புறம் இப்படிதான் அல்லாவுடைய சுண்ணத், அல்லாவுடைய நடைமுறை நடவடிக்கை இப்படிதான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதிகமான பூகம் வரும்னா பேலன்ஸ் தவறும், பேலன்ஸ் தவறும்னா கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துக்கொண்டு மலைகள் முலைகள் அமைச்சிருக்கிறோம் முன்னறிவிப்பு தான். அதிகமான பூகம்பம் ஏற்படும் என்பதும் கூட என்னது? முன்னறிவிப்பு தான். இப்படியான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அள்ளி இறைச்சிருக்கிறத பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உண்மையான மார்க்கம். அல்லாஹ் உண்மையான மார்க்கத்தை எந்த கஷ்டமும் இல்லாம நமக்கு ஒரு கிஃப்டாக தந்துவிட்டார் என்று நம்பி குரானில் உள்ளபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியும் நம்முடைய முழு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வானா வாஹிருதாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மற்ற முன்னறிவிப்புகளை அப்புறம் பார்ப்போம். இது 20 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் நம் கண் முன்னே நிறைவேறுவதை கண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு, இந்த சமுதாயம் விழிப்போடவும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை கலந்த ஒரு முன்னறிவிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் அப்படியே பின்பற்றுவீர்கள்.
முளத்துக்கு முளம் அப்படியே பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்தார்களே, ஆனால் அதிலே நீங்கள் நுழைவீர்கள். முன்னாடி உள்ளவன் என்ன செஞ்சானோ அதை அப்படியே செய்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த முன்னாடி உள்ளவர்கள்னா யார சொல்றீங்க நீங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அது வந்து யகூதிகளையும் நசாராக்களையுமா சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, வேற என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நீங்க புகாரியில 7319 பார்க்கலாம், 3456 பார்க்கலாம். இதே மாதிரியான கருத்தை வந்து 7319 சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் சொல்லாக்கள் என்ன நமக்கு சொல்ல வர்றாங்க கேட்டா, குர்ஆனை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், ஒரு காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் விட்டுருவீங்க. குர்ஆன் இருக்குதா, அது குர்ஆன்ல இருந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன, எதை பின்பற்ற ஆரம்பிப்போம், முன்னாடி உள்ளவர்கள் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாங்களும் செய்வோம், அவர்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் போனார்களோ அதுக்கு எல்லாத்திலும் எந்த வழிமுறைக்கு போனது தப்புண்டு கண்டிச்சு அதை திருத்துறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சானோ அதை சிந்திக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கை அப்படி ஓரம் கட்டி வச்சுப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வாழ்ந்தவர்கள் என்னென்னலாம் பண்ணினார்களோ அதையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீர்கள் என்று பெருமானார் சொல்லலாம். அல்லாஹ் வந்து எதை தவறு என்று சொல்லி மாத்திரதுக்கு ஒருத்தர் அனுப்பினானோ இதை கவனிக்காம அதை கவனிச்சு நீங்கள் நடப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். இந்த முன்னறிவிப்பு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து ஆரம்பிச்ச ஒரு முன்னறிவிப்பு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நடக்கிறது இன்றைக்கு தான் முதல்ல நடக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே நிறைய நடைபெற்ற ஒரு முன்னறிவிப்பு தான். அவங்க காலத்துல நிறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில 2106 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அவர்கள் ஹுனைன் என்ற போரில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹுனைன்ங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான நேரத்தில் நடந்த ஒரு போர்ல ஒண்ணு. இப்ப ஹுனைன்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுது ஒரு ஒரு மரம், அதுல வந்து முஷ்ரிக்குகளுடைய அவர்களுக்கு சொந்தமான ஒரு மரம், அவர்கள் ஒரு புனிதமாக கருதி கொண்டிருக்கிற ஒரு மரம், அது வந்து வாத்து அன்வாத்து என்று அதுக்கு வந்து அவங்க பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அது ஒரு புனிதமான மரம் என்று நினைத்து கொண்டு அதுல போய் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அப்படி தொங்க விட்டுருவாங்க. அதுல தொங்க விட்டா இன்னமும் பவர் ஏறிடும் போல இருக்கு. அந்த ஆயுதங்களை கொண்டு போய் அந்த மரத்துல தொங்க விட்டுட்டா அதுல இன்னமும் ஏறி போயிரும்னு சொல்லி, ஒரு அது ஒரு மரம் இது ஒரு ஆயுதம் ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா சம்பந்தப்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மரத்துல கொண்டு போய் ஆயுதத்தை தொங்க விட்டுருவாங்க. இதை பார்த்த உடனே சஹாபாக்கள்னா அப்ப இருந்து சஹாபாக்கள் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு புனித மரம் இருக்குத, எங்களுக்கு ஒன்னும் ஏற்படுத்தாங்களே பாருங்க. அல்லாஹ்வுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் இருக்குதுல, எங்களுக்கு ஒண்ணு தாங்க என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், சொப்படி சொல்றாங்க, சுப்ஹான ஆச்சி சுப்ஹானல்லாஹ் தீமியான ஹாலா கமல் கால கௌமு மூசா, மூசாவுடைய கூட்டத்தார்கள் கூறியது போலத்தான் இது இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொன்னார்கள் கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தவர்கள் ஒரு பக்கம் விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க பலவிதமான கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவங்க சொல்லுகிறார்கள், மூசாரே யார் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தவர் சொல்லுகிறார்கள். அது எப்ப சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ் வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டி அவர்களை கடலை பிளந்து வெளியேற்றி காப்பாத்தி இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்திட்டு நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கலாம். உறுதி நம்பிக்கை அதிகமா இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தால கடந்து போகும்போது சொல்றாங்க, மூசாவே இஜாலினா இலாஹின் கமாலகும் ஆலிஹா, அவங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இருக்குல்ல, எங்களுக்கு ரொம்ப உண்டாயிட்டா, மூசாவே என்ன ஊரா இல்லாங்கிற, அவங்களுக்கு நிறைய இருக்கிறப்பா எழுந்து வரக்கூடாது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களின் சமுதாயத்தவர்கள் கேட்டார்களே, அது மாதிரி இருக்கிறது நீங்கள் இப்போது கேட்பது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க இப்ப கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா, அவனுக்கு புனிதம் வரும்னா எனக்கு புனிதம் வரும்னு கேட்கறீங்க, எப்படி இருக்கிறது
இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்துகிட்டு மற்றவங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டாகி கூடு ஒரு அல்லாஹ் பத்தாவுன்னு சொன்னார்களே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார்கள். தற்கபுன்ன சுன்னத்தன் காண கபலகும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களின் வழிமுறைகள்ல அப்படியே நீங்கள் பயணிப்பீர்கள் சொல்றாங்க சுசலாசனம் பாத்தீங்களா. அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் இல்லைன்னு சொல்வதற்கு தான் வந்திருக்கிறார்கள். எது மண்ணுக்கு புனிதம் இல்ல, மரத்துக்கு புனிதம் இல்ல, எதுக்கும் புனிதம் இல்ல, ஒவ்வொரு பொருளும் அதிலிருந்து கிடைக்கிற பயன்களை பொறுத்து மட்டும்தான் மதிக்கப்பட வேண்டுமே தவிர எக்ஸ்ட்ராவாக அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பவர் எதுவும் கிடையாது என்பதை சொல்லித்தர வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி வந்த ஒரு சமுதாயத்தில் உள்ள சஹாபாக்கள் அவங்க காலத்தில் கேட்கிறாங்க, அவர்கள் ஒரு மரத்துக்கு சக்தி இருக்கிறதா நம்புகிறார்கள், எங்களுக்கும் மரத்துக்கு சக்தி இருக்கிறதா நம்பணும், எங்களுக்கு ஒண்ணு தாங்கிறாங்க, அதுக்கு அங்கே இருந்து போயிருக்கலாம், எங்களுக்கும் ஒண்ணு தாங்கன்னு வந்து கேட்கறாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது நடக்கு நிறைவேறுது. சரி, இதுக்கப்புறமா தெரிஞ்சுட்டாங்களா இப்படி எச்சரிக்கை பண்ணியாச்சு, இவ்வளவு கடும வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு, இனிமே பண்ணக்கூடாது, அம்மா இப்படிப்பட்ட தப்பா இது, இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறையில திருந்தினாங்களா இல்ல பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிறாங்க, அவர்கள் உஸ்ரோட வாழ்ந்த காலத்துல அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? அது வந்து பையத்தை ரிலுவான் என்று சொல்வார்கள், அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை மக்காவுக்கு பக்கத்துல அந்த ஒரு மரத்தடியில வச்சு, உதேபியாவில் ஒரு மரத்தடியில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அந்த சஹாபாக்கு நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்ன உறுதிமொழி? அவர்கள் ஒரு தூதராக அனுப்பியிருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு உள்ள, போனவர் வரல, கொன்னு விட்டாங்கிற மாதிரி ஒரு வதந்தி. அப்ப தூதர்களை கொல்லக்கூடாது என்பது உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு நியதி, யாரும் கொல்ல மாட்டார்கள் எந்த நாட்டில் இன்னைக்கும் கிடையாது, தூதர்களை கொல்லுவது கூடாது. இது இன்னைக்கு 20வது நூற்றாண்டு பழக்கம் மட்டுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பழக்கம், அதுக்கு முந்தி உள்ள காலத்து பழக்கம். ஒரு நாட்டின் தூதர் அனுப்பப்பட்டு இருந்தாலே ஆனால் அந்த நாட்டோட சண்டை நடந்தாலும் தூதர் ஒன்றும் செய்யக்கூடாது, தூதரை பாதுகாக்கணும். நம்ம நாட்டு தூதர் அங்கே இருப்பார், அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அது வந்து உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு மரபு. இவங்க தூதர் அனுப்புறதை கொண்டு விட்டாங்க, விடக்கூடாது, உலகத்துல இல்லாத ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அப்ப ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் எந்த காலத்திலும் நல்ல ஒரு ஏற்பாடு, சின்ன விஷயம் இல்லை இது, இதை விடக்கூடாது. இந்த மாதிரி கொண்டிருந்தார்களே ஆனால் இந்த அக்கிரமத்துக்கு எதிராக களம் இறங்கி போராட வேண்டும், யாரெல்லாம் என்னிடத்துல உறுதிமொழி கடைசி வரைக்கும் நின்று பின்வாங்காமல் போராட வேண்டும், யார் உறுதிமொழி தருவேன் கேட்கிறாங்க. எல்லா சகாபாக்களும் யாரும் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம உறுதிமொழி கொடுத்தார்கள், அல்லாஹ் பாராட்டுறான், என்னென்ன இபாரி உனக்கு இன்னமா இபாரி உணவா, உம்மிடத்தில் அவர்கள் உறுதிமொழி செய்தார்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி செய்தார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அதே மாதிரி எதுவாகி போ கைதியும் அல்லாஹ்வுடைய கை அவர்களுக்கு அவர்களுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். லக்கது வகையில் அவர்கள் இது இபாரி உனக்கு தரத்த சஜரா, மரத்தடையில உறுதிமொழி எடுத்த மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றும் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த மரம் எவ்வளவு முக்கியமான மரம் பாருங்க, அதாவது இப்ப ஒப்பந்தத்தை விட்டுருவோம், நம்ம எதை கவனிச்சு இருக்கிறோம், சரியான இருக்கிறதா இருந்தாலும் ஒப்பந்தத்தை கவனிச்சிருக்கணும். என்ன ஒரு கொள்கை, என்ன வீரம், என்ன ஒரு துணிவு, ஒரு அக்கிரமத்துக்கு எதிராக உயிர் கொடுத்தும் போராட நினைக்கிறாங்களே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் எப்படி இருக்கிறாரு, தாமே ஒரு தூதருக்கு கேட்டு சொன்னால் இது ஒரு உலகத்தில் இருக்கிற மரபு மீறப்படும் என்றால் இதை விட மாட்டேன்னு சொல்லி நிற்கிறாரு, இப்படி எல்லாம் நினைக்க வேண்டியதை விட்டுவிட்டு பின்னாடி வந்தவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் தெரியுமா, மரத்தை பத்தி சிந்தார்கள். மரத்தடியில ஒப்பந்தம் நடந்தா ஏதாவது இடத்துல நடக்கும், மரத்தடியில் நடக்கும், வீட்டுல நடக்கும், காட்டுல நடக்கும், அதுக்கு இடத்துக்கு ஒரு புனிதம் வந்துருமா, ஏதாவது இடத்துல நடத்தி ஆகணும், இப்படி நினைக்க வேண்டியதை விட்டுப்புட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லா உட்கார்ந்த மரம் இங்கதான் உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா அலமோத ஆரம்பிக்குது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய காட்சி காலத்துல வெட்ட சொல்லிட்டாங்க, வெட்டின்னு விட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்த மரம் தான், இதன் மரங்களையும் மண்ணையும் புனிதப்படுத்தக்கூடிய சமுதாயமாக நம்மள ரசூலுல்லாஹி உண்டாகல, அப்புறம் சொல்லிட்டாங்க மரத்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இந்த கூத்து நடக்குது, அவர்கள் வபாத்தான பிறகும் இது நடக்குது, அவர்கள் உட்கார்ந்த மரம்னு சொல்லிட்டு இது வந்து நின்றுச்சானே விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை நின்றுச்சா, இன்னும் நடக்குதா, உமர் ரலியல்லாஹு செஞ்ச நடவடிக்கைகள் நின்று போச்சா, நடக்குதா, இவ்வளவு எச்சரிக்கை செஞ்ச பிறகும் பார்த்தால பைத்தியகார்த்தனம்னு தெரியுது, ஆனா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு வரைக்கும் செய்யறோமே. தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு புனிதமான இடம், என்னப்பா புனிதமான இடம், இந்த இடத்துல அந்த பெரியார் ஒழு செஞ்சாங்க, ஒழு செஞ்சா ஒழு செஞ்ச என்னங்கிறேன், இந்த இடத்துல ஒழு செஞ்சா அது வந்து புனிதமான இடமா இருமா, இந்த இடத்துல அந்த பெரியார் படுத்து தூங்கினாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு,
பாருங்க இந்த மாதிரி அவர் சாப்பிட்ட இடம், குடிச்ச இடம், படுத்த இடம், தூங்கின இடம், இந்த இடம் என்னென்னமோ சொல்லிக்கொண்டு இடங்கள் புனிதமாக கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு மனுஷன் நின்ற காரணத்தினால, அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற காரணத்தினால புனிதமாகல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூசி சமஸ்தம் இல்லாதவர்கள் எல்லாம் நின்றார்கள், போனார்கள், ஒரு செஞ்சார்கள் என்று சொல்லி அதுக்கு தர்காக்களும், அதுக்கு கட்டடங்களும், அதுக்கு நினைவாலயங்களும், அதுக்கு புனித மரியாதைகளும் கொடுக்கப்படுகிறது. இது எச்சரிக்கையிலிருந்து விலகாத முன்னெடுப்பு இல்லையா? நீங்க நடைமுறை கொண்டிருக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? அதாவது தர்காவில் இறந்து போனவர்களுக்கு தர்கா கட்டுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொட்டல் புதூர்ல தர்காவுக்கு யாரும் அடங்கலாம் இல்ல. யாரோ ஒருத்தர் ஒளி செஞ்சாராம் அவரு. மதுரையில தர்காவுக்கு என்னப்பான்னு கேட்டா அப்துல் காஜினான் தர்கா அங்கேயே இருக்கார், பக்தர்கள் சொன்னாங்கன்னு கேட்டா இல்ல இல்ல இங்க வந்து உட்கார்ந்து இருந்தார் ஒரு நாள் எத்தலாக்கப்பட்டாரு. இது இது சொல்லி கொண்டு இடத்துக்கு மரியாதை. இது என்ன இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு புனித மாட்டாங்க கேட்டாங்க, அதுக்கு இங்க வித்தியாசம் இருக்குதா? பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வரிக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது வாங்கலாம். நாமளே அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த முன்னெடுப்பு நிறைவேற்றுறதுக்காக வேண்டி செய்யற போல இருக்கு. நாமளே அதை செய்யணும், நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமா ஒடி மரம் பாருங்க, மரத்துக்கு மரத்துக்கே மரத்துக்கே புனிதம். என் மரத்தை எல்லாம் பின்பற்றினாங்களா அந்த அரிசியில வர்றதால அதே மாதிரி பண்றோம். மரத்துக்கே புனிதம் கொடுக்கிறோம். கடையில போய் ஒரு மூங்கில வாங்குறோம், வாங்கிட்டு நாமளே நம்மளே கடையில வாங்குறோம். அது ஆகாயத்திலிருந்து இறங்குற மரம் இல்ல, நம்ம வாங்கலன்னா பாடகட்டு வாங்கிட்டு போயிருப்பான். அந்த மரத்தை போய் விலைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு தர்காவுக்கு பக்கத்துல ஊண்டி போட்டு, அல்ல தர்கா இல்லைன்னா கூட ஒரு இடத்துல பெரியார் யார் பெரியார் சொல்லி கொண்டிருக்க வேண்டியது, இது காவிரி மீனா மரம், இது அப்துல் காவிரி மரம், இது இப்ராஹிம் சாஹிப் மரம்னு சொல்லி நம்மளால ஒரு பேரை சுட்டி ஊன்ற உடனே வெறும் மரமா இருந்தது அது என்னமோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா மாறி போயிடுது. உடனே மரத்தை தொடர்றதுக்கு போட்டி என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, அதுக்கு காணிக்கை என்ன, அதுக்கு பக்கத்துல வைக்கிற உண்டியல் என்ன, அதுக்கு ஏத்துற கொடிமரம் என்ன, கொடி ஏத்தின கொடி ஆளுக்கு ஒரு துண்டா பிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறது என்ன, பாக்கிற மாதிரி இல்லையா? அப்ப இது வந்து அப்படியே சொன்னாங்க, உங்களுக்கு முன்னுண்டானவர்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். பின்பற்றுவீங்களா? ஜானுக்கு ஜான் அப்படியே ஜானுக்கு ஜான். ஒரு அவன் ஒரு ஜான்னா ஒரு கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்காது, ஒரு மூலத்துக்கும் ஒரு மூலம், மூலத்துக்கும் மூலம் பின்பற்றுவீர்கள். எவ்வளவு ஒரு 1000 கிலோமீட்டர் குறுக்க பின்பற்ற மாட்டீங்க. ஒரு ஜான் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இந்த இடைவெளியில அவன் என்ன செஞ்சான் பாத்துதான் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மூலத்தை நீங்க பாஸ் பண்றதா இருந்தா இந்த ஒரு மூலத்துக்குள்ள நீங்க அக்கிரம் பண்ணி அந்த கிலோமீட்டர் நானும் பண்ணுவேன் என்று நடக்காம நிறைவேறி கொண்டிருக்கிறதா இல்லையா? இதுக்கு வந்து ஆதாரம் காட்ட வேண்டிய நீங்க ஒருத்தர் ஆதாரமா இருக்கீங்க. இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழ்கிற, இந்தியாவில் வாழ்கிற, உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கிற பெரும்பாலான முஸ்லிம்கள் இதை நீங்களே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், வலிந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களுடைய வணக்கத்தலங்களை எல்லாம், அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிய யகூதிகளும் நசராக்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் சொன்னாங்க. அவங்களதான் பின்பற்றுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது நீங்க செய்யறீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஏகத்துவத்தை சொல்ல வந்தாங்க, ஓரிரை கொள்கை சொல்ல வந்தாங்க. நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் கூட வணக்க ஸ்தலங்களாக ஆகக்கூடாது என்று சொல்வதற்கு வந்தார்கள். இருந்ததை எல்லாம் தகர்த்தார்கள், இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள். கட்டக்கூடாது, பூசக்கூடாது, விழா நடத்தக்கூடாது, எத்தனை கட்டளை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னல் குபூர் கபர் கட்ட தவிர்த்தார்கள், ஐயல் ஜஸ்ஸல் குபூர் கபர் பூச தவிர்த்தார்கள், இருக்கிற தரவு மட்டமாக்காமல் விடாது என்று தவிர்த்தார்கள். இந்த மாதிரியெல்லாம் எச்சரிக்கை பண்ண ஒரு காரியத்தை எல்லா ஊர்களையும் இது இருக்கு. இன்னைக்கு முஸ்லீம்கள் வாழ்கிற 90% ஊர்களில் தர்காக்கள் இறந்து போனவர்களுக்கு இது எந்த வழிமுறை? குரான்ல இருந்து எடுத்தீங்களா? இதை அல்லாஹ்வுடைய தூதர்ல இருந்து எடுத்தீங்களா? இது என்ன முன்மாதிரின்னு கேட்டா முன்னோருடைய சுண்ணத்தது, முன்னோர்களுடைய வழிமுறை. உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எந்த யகூதி நசாராக்களை வந்து நீங்கள் பின்பற்றக்கூடாது சொன்னார்களோ அந்த யகூதி நசாராக்கள் காட்டி தந்த வழிமுறையை தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்படி எல்லாத்தினையும் நீங்க கொஞ்சம் அப்படி கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்தில் நிலவி இருக்கிற மூட நம்பிக்கைகள்ல இருந்து எல்லாம் எப்படி வருகிறது? குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல இருந்து வரல, எல்லாம் அல்லாஹ்வுடைய அதுவும் பொறுப்பாது. இப்ப என்னன்னு கேட்டா இதை செய்யாதவர்களுக்கு வேண்டாம் நம்பிக்கை இருந்து போகட்டும். இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் கன்ஃபார்மா எங்களுக்கு உறுதியாகி கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அல்லாஹ்வுடைய தூதராக நின்று சொன்னார்களே அது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. தாத்து அன்பாத்து மாதிரி எங்களுக்கு ஒரு மரம் வேணும்னு கேட்டாங்களே அந்த மாதிரி மரம் கேட்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள். புனிதப்படுத்துவது அதாவது என்ன, இதுல என்ன மொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டா ஒரு பொருளை சாதாரண ஒரு பொருளுக்கு புனிதம் இருக்குன்னு நம்புவது, அதான் அடிப்படை.
இது இப்படி நம்பக்கூடிய அடிப்படை வந்து இஸ்லாத்துல கிடையாது. எந்த பொருளுக்கும் புனிதம் கிடையாது. புனிதம் உள்ளது என்றால் ஜம்சம்க்கு புனிதம் இருக்குன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம், அது இருக்கிறது. சபா மர்வா புனிதம் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம் புனிதம் இருக்கிறது. மக்காவுல் இப்ராஹிமுக்கு புனிதம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு புனிதம் இருக்கிறது. அல்லாஹ்வும் தூதரும் சொன்னவற்றுக்கு புனிதம் இருக்குது. அங்க போய் தொழுவுங்க, சிறப்பு கொடுங்கன்னா அது தூதரை பின்பற்றுகிறீர்கள். நீங்களாக ஒரு கடையில வாங்குற ஒரு கொடிமரத்து துணி, ஒரு மீட்டர் துணியை கொண்டாந்து அதை ஏத்தனோட புனிதம் ஆகிருமா? ஒரு கொடிமரத்துல புனிதம் ஆகிருமா? அதுல கட்டின கயிறு புனிதம் ஆகிருமா? அங்க கொடுக்கற கொஞ்சம் ஒரு சர்க்கரை புனிதம் ஆகி போயிருமா? ஒரு அரக்கஸ்தலத்தை வச்சு கொஞ்சம் சர்க்கரை கொடுக்கறா, கொஞ்சம் பேச்சு முழுதை கொடுக்கறா, காஞ்சி போன பூவை கொடுக்கறான், புனிதம் ஆகிருமா? சமாதிகளை வச்சு எடுக்கப்படுற என்ன பள்ளி பாச்சாங்க இருந்தாலும் பரவாயில்ல, அது புனிதம் அடிச்சு குடிக்கிறேன, புனிதம் ஆயிருமா? அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை கொண்டிருக்கு என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி குர்ஆன் சுன்னாவில் இருக்கான்னு பார்க்காம, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, ரசூல் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்காம, அவன் சொல்லியிருக்கிறானா, யஹூதி சொல்லியிருக்கிறானா, ஃபாலோ பண்ண நான் ரெடி, நசாரா சொல்லியிருக்கிறானா, அதை நான் ஃபாலோ பண்ண ரெடி. இப்படி போயிட்டமா இல்லையா? வரிக்கும் நல்லதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான காரியங்களை எச்சரிக்கை செஞ்சாங்களே, இந்த முன்னறிப்பு நிறைவேறி தடுக்க பாருங்க. இந்த முன்னறிப்பு நிறைவேறி நம்ம நரகத்துக்கு வருவோம். இந்த முன்னறிப்பு அதிகமா நிறைவேற்ற ஆரம்பிச்சுக்கேன்னு வைங்க. முன்னுண்டானவருடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி இந்த புனிதமிக்க ரமலானின் சகர நேரத்திலே நாம் எல்லாம் அறிந்து வருகிறோம். இந்த முன்னறிவிப்புகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து அவர்கள் வாழ்நாளிலே நிறைவேறிய முன்னறிவிப்புகள் சிலவற்றை நாம் கண்டோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்களுடைய தோழர்கள் எவற்றையெல்லாம் சந்திப்பார்கள் என்று அறிவித்தார்களோ அந்த முன்னறிவிப்புகளும் அப்படியே நிறைவேறியதையும் நாம் இதற்கு முன்னர் கண்டோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் அவர்களது காலத்திற்கு பிறகு, அவர்களின் தோழர்களின் காலத்திற்கு பிறகு இன்று வரை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவேறிக் கொண்டே வந்திருப்பதை இதற்கு முன்னர் அதையும் அறிந்து கொண்டோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து இன்னும் நிறைவேறாமல் விரைவில் நிறைவேறும் தருவாயில் இருக்கிற முன்னறிவிப்புகளை இப்போது பார்க்கவிருக்கிறோம். இதையும் கூட இரண்டு வகைகளாக நாம் வகைப்படுத்தலாம். இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி வகைப்படுத்தலாம் என்றால், உலகம் அழியக்கூடிய நாளுடன் தொடர்புடைய நிகழ்வுகள், இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து உலகம் அழியும் பொழுது அதனோடு தொடர்புடைய நிகழ்வுகள் என்று ஒரு வகையும், உலக முடிவு நாளோடு தொடர்பு இல்லாத இதுவரை நடக்காத இனிமேல் நடக்க இருக்கிற நிகழ்வுகள் என்று ஒரு வகையாகவும் பிரித்துக் கொள்ளலாம். முதலில் உலக முடிவு நாளோடு தொடர்பு இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இன்னும் நிறைவேறாத ஒரு சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி காலத்தில் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும், பொருளாதார காசு பணம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அதிகம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு அதிகம் என்பதையும் சொன்னார்கள். அதிகம் என்று மொட்டையாக சொல்லாம எந்த அளவுக்கு அதிகம் என்று சொன்னால், ஒரு மன்னர் வாரி வாரி மக்களுக்கு கொடுப்பார், கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுப்பார் என்ற அளவுக்கு வந்து செல்வம் பெருகும் என்றார்கள். அதே மாதிரி இந்த அதிகத்தை சொல்லும் பொழுது இன்னொன்றையும் சொன்னார்கள், ஒருவனுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கும் பொழுது இது எனக்கு எனக்கு காப்பான், எனக்கு எனக்கு இந்த காசு நேத்து கொடுத்திருந்தாலும் யூஸ் பண்ணிருப்பேன், இன்றைக்கு எனக்கு வேணாம். அதாவது பணத்தை கொடுக்கும் பொழுது மனிதர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு பொருளாதாரம் வந்து தாறுமாறாக பெருகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த பொருளாதாரத்தை வெறுக்கணும்,
பொருளாதாரம் அதிகமாகி பொதுவாக எது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு அது வெறுத்து போயிருங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அளவுக்கும் இருந்தால் அநீர்ந்தமும் விஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அநீர்ந்தமான அவ்வளவு ருசியான ஒரு பொருளா இருந்தா கூட அது ஒரு லிமிட்டை தாண்டுச்சுன்னா அது விஷமா தெரியுங்கிறாங்க. அப்ப பொருளாதாரம் ரொம்ப அதிகமா போகும்பொழுது என்ன நினைக்குவான்னு கேட்டா எதுக்கு இந்த காசு தான் நம்மளுக்கு எடுக்குது, இதனால வேணவே பிரச்சனைகள் ஏற்படுது, நமக்கு இது வேணாமே என்று மனிதன் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் அதிகமாக பெருகும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்க சஹீஹுல் புகாரியில 7121 ஹதீஸ்ல பார்க்கலாம். 1412, 1036, 1424 ஆகிய ஹதீஸ்கள்ல இந்த பொருளாதாரம் வந்து மனிதர்கள்ட்ட அதிகமாக குவிஞ்சு போயிடும், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு குவியும் என்று சொன்னார்கள். இது முழு அளவுக்கு ஒன்று நிறைவேறவே இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வேண்டாம் எவனும் சொல்ல மாட்டேங்கலாம், அந்த நிலை இன்னும் வரல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இவ்வளவும் நம்ம இத்தனை நாளா தெரிந்தோமே, இத்தனை நிகழ்வுகள் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக இதுவும் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு பொருளாதாரம் இன்னும் உலகத்தில் அதிகமாக ஆகிவிட்டாலும் கூட அதிகமாக அந்த அறிகுறிகள் இப்ப கூட நமக்கு தென்படுகின்றன. அதாவது அந்த அளவுக்கு அதிகமாகல, ஆனால் அந்த காலத்தில் ஒப்பிடக்கூடிய நேரத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். இன்னைக்கு உள்ள பொருளாதாரம் அன்றைக்கு வந்து ஒரு மனிதனும் உணவு சாப்பிடுவதற்கு தான் பொருளாதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தான், அதுக்கு கஷ்டப்பட்டான். அதாவது சோறு திங்கிறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு தான் நடுத்தர வர்க்கத்தினுடைய நிலை எல்லாம் இருந்துச்சு. அவர்கள் தான் நடுத்தர வர்க்கம். இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டீங்க என்று சொன்னா, சோறு இல்லாதவர்களே இன்னைக்கு கிடையாது. எல்லாருக்கும் சோத்து பிரச்சனை இல்ல, எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது போக அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிற நிலையெல்லாம் தாண்டி போய் ஆடம்பர பொருள்கள் என்று கருதப்பட்டவைகள் எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆடம்பர பொருள்கள் என்று கருதப்பட்டவை எல்லாம் சாதாரண ஒரு அன்றாடம் காட்சியுடைய வீட்டிலும் இருக்கிறது. பொருள் எவ்வளவு அதிகமாக போச்சுன்னா சோறு தின்றது போக, அந்த காலத்துல டிவின்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு 5 வீட்டுல இருக்கும். சின்ன கிராமத்துக்கு போனீங்கன்னா 2 வீட்டுல டிவி இருக்கும், அதை போய் எல்லாருமே பார்ப்பாங்க. மத்தவங்க சோறு இங்கிருந்தா சம்பாதிப்பான். இன்றைக்கு என்ன, அது இல்லாத வீடு இல்லைன்னா அப்ப சோத்துக்கு போக மிச்சப்படுத்தி ஒரு டிவி வாங்க முடியுது, ரேடியோ வாங்க முடியுது. அதே மாதிரி மண்ணெண்ணை ஊத்தி விளக்கறிக்கிறதுக்கு முடியாம, தீக்குச்சி வாங்க முடியாம, பக்கத்து வீட்டுல தீ கங்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நீங்க எல்லாம் சிறுவர்களா இருக்கிறவர்கள் பாத்திருந்தீங்களா தெரியும், அந்த காலத்துல தீ வந்து காசுக்கு வாங்கக்கூடாது. ஒவ்வொரு வீடுகளையும் அடுப்பை அணைச்சு விட்டு அந்த கங்கு அப்படி தீ கங்கு இருந்து கொண்டே இருக்கும் அடுப்புல. தீ வேணும் வாங்கிட்டு வருவாங்க, பக்கத்து வீட்டுல போய் தீ கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க அந்த தீக்கங்க எடுத்து கொடுப்பாங்க, அதை வச்சு அதை டெவலப் பண்ணி தீ உண்டாக்கிடுவாங்க. அப்படி எல்லாம் வந்து ஒரு தீப்பெட்டி வாங்குறதுக்கு வக்க இல்லாம இருந்த அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்த ஒரு சமுதாயத்துல என்னன்னு கேட்டா, இன்னைக்கு மின்சார வசதி இல்லாத வீடே கிடையாது. விளக்குக்கு வந்து 15 ரூபா செலவழிக்கிறது யோசிச்சவன் 500 ரூபா பில்லு கட்டிட்டு இருக்கிறான். 15 ரூபா மண்ணெண்ணை ஊத்தி வாங்குறதுக்கு யோசிச்சது நம்ம அப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலத்துல இருந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா செல்வம் பெருகித்தான் இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் 10 லட்சம் குறைவா தெரியும். நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னு கேட்டா, அன்னைக்கு வாழ்றதுக்கு அவன் கஷ்டப்பட்டான், இன்னைக்கு என்னன்னு கேட்டா அன்றைக்கு தேவைகளும் ஒரு மனிதனுடைய ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தனுக்கு 2 ஆடை 3 ஆடை தான் அதிகபட்சமா வச்சிருப்பான் அந்த காலத்துல எல்லாம். அதுக்கு மேலாம் வந்து ஆடைகள் யார்த்தையுமே இருக்காது. இன்றைக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குடிசையில போய் ஒரு இளம் பெண்ணிட்ட எவ்வளவு ஆடை இருக்கு, ஒரு புதுமண பெண்ணிட்ட எவ்வளவு ஆடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பீரோ நிறைய ஆடை இருக்கும். அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க. அதாவது சோறும் தின்றது போக காசு இருக்கு இல்லைன்னு அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, நேற்று உள்ளதை ஒப்பிட்டு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய நிலையோட ஒப்பிட்டு பாருங்க. எல்லாத்தையும் காசு நிறைய இருக்கு, ஒரு வாட்சி இல்லாமலும் கிடையாது. அந்த காலத்துல மணற்கடியா வச்சுக்கிற மாட்டான், மணல்ல கடிகாரம் வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லாம இருந்தவன் எல்லா செயலுமே இன்னைக்கு ஒரு நேரம் பார்க்கக்கூடிய வாட்சி இருக்கிறது, ஆளுக்கு 2 டசன் ட்ரெஸ் இருக்கிறது, பீரோ இருக்கிறது, கட்டில் இருக்கிறது, வெறுந்தடையிலதான் அந்த காலத்துல படுத்தான் ஒரு பாய் அதிகபட்சமா போன ஒரு தலைவாணி. இன்றைக்கு என்ன பலவிதமான மெத்தைகளும் குஷன்களும் எங்க ஒரு குடிசைகள் எல்லாம் கூட இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருக்கிற காட்சிகளை நீங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன வரலான அந்த அளவுக்கு வரல. நபிகள் நாயகத்துல சொன்னாங்களே கொடுத்தா வேணாங்குவாங்க, இப்ப எவ்வளவு கொடுத்தா வாங்கிக்கிறோம்ல, அந்த ஒண்ணுதான் நடக்கிறத தவிர பொருள் அதிகமா இருக்குது. பொருள் வந்து அன்றைக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி மக்களுடைய பொருளாதார நிலை இருந்ததை விட
இன்றைக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது. ஆரம்பம் என்று ஒதுக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியும் வாங்குகிற அளவுக்கு பொருள் குவிஞ்சுதான் இருக்கிறது உலகம் முழுவதும். இது நிலை உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை பாக்குறீங்க. ஆனாலும் இது வந்து அது நிறைவேற போவதற்குரிய அறிகுறிதான தவிர இன்னமும் பாப்பீங்க நீங்க இப்ப கம்ப்யூட்டர் கூட நீங்க நடத்துற பக்கத்துல வந்துருச்சு. அதாவது டிவியை விடுங்க, கம்ப்யூட்டர் நிறைய டெக்னாலஜியான செஞ்சு இருந்ததா போய் பெருநாட்டு கேட்டா கம்ப்யூட்டர் எல்லா வீடுகளையும் சின்ன சின்ன ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு அப்பனுக்கு ஒண்ணு மகனுக்கு ஒண்ணு அம்மாவுக்கு ஒண்ணு அக்காவுக்கு ஒண்ணு வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த மாதிரியான அடிப்படை எங்க காசு ஏது சாப்பாடு இதே தரத்தில் உள்ளவன் கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நான் கோடீஸ்வரர் வீட்டுல இருக்கு நான் சொல்ல முடியல. இதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் அன்றாட காட்சிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், தொழில்துறை இல்லாதவர்கள், விட்டாந்திராசுகள் இல்லாதவர்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு அனுமதியா இல்லாதவர்களை தான் சொல்றேன். இவர்கள் இடத்துல இதுகளெல்லாம் வலிந்திருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இதெல்லாம் சொல்லவே இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வச்சு பார்க்கும் பொழுது இப்படி இல்லாம தாழ்மான காசுமா பெருகு வேணாம் சொல்றதுக்கு பெருகும்லாம் நினைக்க முடியாது. அப்ப இது மாதிரி உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் காசு பணங்கள் தாருமா என்ன செய்யும் எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சுன்னு கேட்டாங்க. உணவுக்கு போக இருக்கிற செலவு பண்ணுவதற்கு வேஸ்ட் பண்ணுவதற்கு வழி இருக்கான்னு தேடுறாங்கல்ல. இப்ப எவ்வளவு அதிகமாயிருச்சு நடுத்தர வர்க்கத்தின் நிலைமை இதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன, அது என்னன்னு செலவு பண்ணுவது, அதுக்கு ஏதாவது கிளப்புகள் இருக்குதா, டான்ஸுகள் இருக்குதா, அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த காசை வீணாக்குறதுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற காசை எல்லாம் நாசமாக்கணும், அப்போ ஓடிய மாட்டேங்குது, மேலும் மேலும் சுத்திக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு பாருங்க இன்னைக்கு அந்த பூங்காக்கள் இந்த பூங்காக்கள் அந்த டிசி ஓல்டு என்னென்னமோ சொல்றாங்க. இதுகள் இன்னைக்கு பெருத்து போச்ச கூட்டம் வரலாம், பெருத்து போச்சு. அந்த காலத்துல சர்க்கஸ் போடுறவங்க கூட்டம் வராதுங்க, சர்க்கஸ் கம்பெனியை எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய உரா கொண்டே போடுவான், மூணு நாள் குடிசை கிளப்பிட்டு போயிடுவான். அப்ப ஒரு சர்க்கஸ் பார்க்கறதுக்கு யோசித்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு என்னடா கேட்டா ஒவ்வொரு நகரத்திலும் இந்த மாதிரியான 300, 400, 500 காசு வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கும் போய் கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறோம். அதே மாதிரி வந்து பொருளை செலவழிக்கு அப்படி அள்ளி தண்ணியா போயிட்டு ஒரு நாள் ஒரு ரூம்ல போய் ஒரு நாள் வாடகைக்கு தங்குவதற்கு 54,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கு மனுஷன் தயாரா இருக்கலாம். காசு எவ்வளவு பெருகி இருக்குன்னா 54,000 ரூபாய் ஒரே ஒரு நாள் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவதற்கு ஒரு ஏசி போட்டிருப்பான், ஒரு ரூமோ டிவி வச்சிருப்பான், வேணுங்கிற உபசரிப்புகள் கிடைக்கும். இதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நம்ம இந்திய ரூபாயில 50,000 ரூபாய் செலவழிக்கலாம். 10 நாள் தங்குறான், 20 நாள் தங்குறான், 10 லட்சம் ரூபாய் காரி கொண்ட வாடு ஃப்ரீயா, 10 லட்சம் ரூபாய் போன தெரியவே இல்லை, அது ஒரு கணக்கான தெரியல. இந்த அளவுக்கு அந்த பக்கம் செல்வந்தர்கள் நிலை எடுத்துக்கொண்டாலும் அதை எப்படியும் வேஸ்ட் பண்றது, ரொம்ப அளவுக்கு அதிகமா குவியுது, எங்கிட்டு கொண்டே நாசமாயிட்டு வர்றது என்று நினைக்கும் அளவுக்கு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறீங்க. நடுத்தர வர்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் செல்வந்தர்களுக்கு மாத்திரமே உரியதுன்னு ஒதுக்கப்பட்டவர் இவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப செல்வந்தனுக்கு மாத்திரம் உள்ளதுங்கிறது இவனுக்கு உரியதாகிவிட்டது. அப்ப எல்லாருமே அந்த மாதிரியான பொருள் வசதியை பெற்றிருக்கிறத பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பு இது முழு அளவுக்கு அதாவது 100% நிறைவேறக்கூடிய நிலைமைக்கு போகும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முன்னறிவிப்பு சொன்னார்கள். இது உண்மை நடக்கவில்லை. என்ன முன்னறிவிப்பு சொன்னார்கள் கேட்டா, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல வந்து முந்தி இருந்ததை விட கல்வி அதிகமா இருக்குது. கல்வி அறிவு வந்து முந்தி இருந்ததோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி வந்து ஜாஸ்தியா இருக்குது. இந்த ஒரு உலகம் புரியாத காலத்துல மக்களுக்கு இந்த காலத்துல எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட நல்ல அறிவு இருக்குது. அந்த காலத்துல BA MA படிச்சவர்களுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை எல்லாம் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அந்த எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கல்வி எல்லாம் பெருகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுக முடிவு நாளுக்கு முன்னாடி கல்வி வந்து இல்லாம போகும். கல்வி இவ்வளவுக்கு உங்களுக்கு நம்பவே முடியாது, ஆனால் இவ்வளவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சபடி நடந்திருக்கு பாருங்க. அதனால் எதுவும் நடக்கும் என்று நம்ம நம்ப முடியுமே தவிர கல்வி வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்பதுல் இல்மு, கல்வி அப்படியே மேலும் எடுத்துக்கொள்ளப்படும், கல்விங்கிறது உலகத்தில் இருக்காது என்று சொல்றாங்க. அது எப்படி கல்வி இல்லாம போவோம், கல்வி எப்படி இல்லாம போவோம் அப்படின்னு கேட்டா,
அதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வி எப்படி இல்லாம போகும்னு கேட்டா கல்வியாளர்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வி இல்லாமல் போகும். அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வி இல்லாமல் போகும் என்று சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு வந்து நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, நம்ம வாழக்கூடிய யுகத்துல வந்து ஆயுதம் மற்றது இதுகளை எல்லாம் ஒருத்தன் அழிக்கிறதை விட எதை அழிக்க திட்டமிடுறான்னு கேட்டா இந்த கல்வியாளர்களை தான் அழிக்க நினைக்கிறான். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு பலம் எல்லாமே கல்வியாளர்கள் கையில தான் இருக்குது. அப்ப இந்த கல்வியாளர்னா அவன் தான் அறிவாளிதான், சிந்திச்சு கண்டுபிடிச்சு அணு ஆயுதங்களை தயாரிக்கிறான், அதை பண்றான் இதை பண்றான், ஒரு நாட்டை அழிக்க நினைச்சான்னு சொன்னா அதுல உள்ள முக்கியமான ஒரு நல்ல பெருந்தலைகளை, பெருந்தலைன்னா அறிவுல அறிவுல பெருந்தலைகளா இருக்கிறாங்க காலம் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த நாள் உடனே பின்னோங்கி போக ஆரம்பிச்சிடும், முன்னேற்றங்கள் இல்லாம போயிடும். அந்த மாதிரியான அறிஞர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலமாக கல்வி குறையும்னு சொல்றாங்க. அது வந்து இன்னும் நடக்கல. ஆனா இப்ப வந்து இன்னைக்கு இன்னைக்கு உலகம் போல பாத்தீங்கன்னு சொன்னா அறிவு தான் இன்னைக்கு வந்து ஆபத்தானதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் கவனிச்சுட்டு தான் இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் எத்தனை அந்த அவனுடைய எத்தனை பேர் படையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த எண்ணிக்கை தரப்படையில் எத்தனை பேர் சிப்பாய்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்து இன்னொரு நாள் பயப்பட்டான். இப்ப நம்ம பத்தி பயப்படுறதே கிடையாது. எத்தனை ஆளுஞ்சாணி இருக்கிறான், எத்தனை கிரிமினல் கோயிலாம் இருக்கிறான், அதுல எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் பயப்படுது. அப்ப அவர்கள் தான் ஆபத்தானவர்கள் வரும்பொழுது ஒரு நாள் இன்னொரு நாள் அழைக்க நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஆளுகளை தேடி பிடிச்சி காலி பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது வந்து அப்படியே அவன் சொல்லிக் கொடுக்காம போயிருவாங்க, அப்படி அமைங்கி போயிடும். இது எப்படி நடக்குமோ இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அனுமானம். இது அல்லாத வேறு எந்த வகையில் வேண்டுமானாலும் இந்த கல்வி எடுபட்டு போயிடும் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி போய் மூடர்களையே மக்கள் எல்லாம் வழிகாட்டிகளாகவும் தலைவர்களாகவும் எடுத்துக்கொள்வார்கள் என்று இதை புரிந்து கொள்ளலாம். அல்லது இந்த கல்வியை எடுபடும்ங்கிறாங்கள, கல்வி என்பது வந்து ரெண்டு விதத்திலே உத்தரவு குரான்ல பயன்படுத்தப்படுது. கல்வி என்பது மறுமை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கல்வி, இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுகிற கல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை மறுமை வாழ்க்கைக்கு பயன்படுகிற கல்வியை கூட சொல்லியிருக்கலாம். அதே அவர்கள் சொல்லியிருந்தார்களே, ஆனால் அந்த நிலை இன்னைக்கு இருக்குது. கல்வி வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு, மார்க்கத்தை பற்றிய அறிவு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அன்றைக்கு இருந்ததை விட அன்றைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத காலம், பிரிண்ட் இல்லாத காலம், புஸ்தகங்கள் இல்லாத காலம், அன்றைக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு கல்வியில் ஆர்வமாகவும் அந்த காலத்திலேயே ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தவர்கள், குரானை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தவர்கள், ஒவ்வொருவரும் தனக்கு வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மார்க்க சட்டங்களை அறிந்து வைத்திருந்தவர்கள், மார்க்க சட்டத்தை தானே அறிந்து வைத்திருப்ப ஒருத்தர் அறிந்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கு என்னது கேட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. மார்க்கம்ங்கிற பேர்ல மார்க்கம் அறியாதவர்கள் எல்லாம் மார்க்கம் பேசுகிற நிலைமை உண்டாயிருக்கிறது. எதனாலும் வாயில வந்ததை எல்லாம் மார்க்கம் என்று விட்டு அறிக்கலாம். அந்த நிலைக்கு இன்னைக்கு நம்ம ஆளா இருக்கிறோம். அப்ப இந்த கல்வி வந்து எடுபட்டு போயிடும் என்பதற்கு வந்து இந்த மாதிரியான நவீன அறிவியல் கல்வி என்று எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அது நிறைவேறவில்லை. மனிதன் வந்து மறுமையில் வெற்றி அடைவதற்கு உதவக்கூடிய கல்வி, அதாவது மணக்க வழிபாடுகள், மறுமைக்கு வேண்டிய சாதனங்கள், இதுதான் இதைத்தான் குறிக்க எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அது வந்து அது நெருங்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலை வந்து அப்படிதான் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னா மார்க்க அறிவுல எல்லாமே பெரும்பளவுக்கு பூஜ்யமா தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அன்னைக்கு உள்ள மாதிரிலாம் அவருக்கு கிடையாது. இன்றைக்கெல்லாம் அப்படி விரல் விட்டு எண்ணி எடுத்து போடலாம். அதனால மார்க்கத்தை நல்லா அறிந்தவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருப்பார்கள் என்பதற்கு அந்த ஹதீஸ்லயே ஒரு குழுவும் இருக்குது. இந்த கல்வியை சொல்லல, இந்த விஞ்ஞானம் வந்து அவர்களை பத்தி சொல்லவில்லை. மார்க்க அறிவை தான் குறிப்பிடுகிறார் என்பதற்கு ஒரு சான்று என்னன்னு கேட்டா, மூடர்களை தலைவர்களாக ஏற்று தனமும் கெட்டு பிறகும் கெடுப்பார்கள் வருது. அதாவது அறிஞர்களை எல்லாம் கைப்பற்றிய உடனே மூடர்களை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்று தாங்களும் வழி கெட்டு பிறகும் வலுகெடுப்பார்கள் என்று அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொன்னதுனால மார்க்கத்தின் பெயராவது பிராடுகள் வரும், மார்க்கத்தின் பெயரால பித்தலாட்டங்கள் வரும், மார்க்கத்தின் பெயரால குரான் ஹதீஸ்ல இல்லாதது வரும் அப்படிங்கிற அர்த்தம் வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அது வந்துவிட்டது. அதுல வந்து இனிமேல் தான் நிறைவேறணுங்கிற லிஸ்ட்ல சேர்க்கிறாரு. ஓரளவுக்கு பெருமளவுக்கு வந்து விட்டது. நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ நடவடிக்கைகள் மார்க்கம் என்ற பெயரால நடக்கிற தட்டு எழுதி குடிக்கிறது, மூடர்களை கேட்டுதான் நம்ம குடிச்சுட்டு இருக்கிறோம், குரான்ல இல்ல, தாயத்தை கழுத்துல மாட்டிக்கிறோம், மூடர்கள் சொல்லித்தான் மார்க்க அறிஞர்கள் பேர்ல மூடர்கள் தான் சொல்லியிருக்க முடியும். கழுத்துல அதுக்கு மாட்டிக்கிறோம், இடுப்புல அதுக்கு மாட்டிக்கிறோம், பிரேம் பண்ணி போட்டு பணக்காரனாங்களான்னு பாக்குறோம், அது பிரேம் பண்ணி கொடுக்கறவனே பிச்சைக்காரனா இருக்கிறாங்க பார்க்க மாட்டேங்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஜோசியம் கேட்கிறோம், நல்ல நாள் பாக்குறோம், ஒருத்தன் சொல்ற கேட்டு நல்ல நாள் பாருங்க நம்ம பாக்குறோம். முஸ்லீம்கள் பேர்ல
ஒரு அழகான குரான்கிற வாழ்க்கை நிறைய எடுத்துக்கொண்ட நாம, ஹதீஸ் என்ற வாழ்க்கை நிறைய எடுத்துக்கொண்ட நாம என்ன செய்யணும்? நல்ல நடிப்பாரு, இவன் நல்ல நாளைக்கு கட்ட நாளைக்கு கட்ட சகுனம், நல்ல சகுனம் இன்னைக்கு பண்ணா அந்த கல்யாணம் நல்லா இருக்கும், நாளைக்கு பண்ணா நல்லா இருக்காது, வழக்க போனா நல்லது, தெக்க போனா நல்லது இல்ல, பூனை வந்தா சகுனம், குறுக்க போனா அது இப்படிலாம் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம கிட்டே வந்து அதிகமா பெருகி போச்சு. அப்ப யாரு கேட்டு செஞ்சோம்? இதெல்லாம் யாரு நமக்கு சொல்லி தந்தா? மூடர்கள் தான் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. மார்க்கத்தை அறிந்தவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கவே மாட்டார்கள். அப்ப மூடர்கள் தலைவர்களாக ஏற்று வருவார்கள் சொன்னா அதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா இந்த நடந்துருச்சு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது நிறைவேறிய முன்னேற்ற சேர்த்துக்கிறீங்க அல்லது ஓரளவுக்கு நிறைவேறிய சேர்த்துக்கிறீங்க. அறிவியல் எடுத்துக்கொண்டீர்கள் சில நிலைவரலாம், அதுவாக என்னுடைய கருத்து இருக்குமே, ஆனால் அது நிறைவேறவில்லை. அதை விட இந்த இதைத்தான் இவருக்கு சொல்லுகிறது என்பதற்கு அந்த அதிசய வாசக அமைப்பு இருக்கிறதுனால இது சைகுல் புகாரில நீங்க பார்க்கலாம். 7121 1035 ஆகிய ஹதீஸுகள்ல இந்த ஒரு சம்பவத்தையும் இந்த ஒரு முன்னறிவிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அது மூல அளவுக்கு இன்னும் நிறைவேறாத முன்னறிவிப்புகளாக இருக்கின்றன. அதுபோல இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது ஒரு நபரை பற்றி, ஒரு மனிதனை பற்றின முன்னறிவிப்பு. இது யுகமுடிவுனாருடைய அடையாளத்தை சேர்ந்தது அல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய ஒரு மனிதனை பற்றி, ஒரு மன்னரை பற்றி, அப்ப ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றிய முன்னறிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேடி தேடி பார்த்தாலும் இது நடந்ததுக்கு எந்த குறிப்பும் இல்லை. இது வரைக்கும் நடக்கல. இது வரைக்கும் அந்த சம்பவம் வந்து 14 நூற்றாண்டுடைய எந்த பகுதியை நீங்க தேடி பார்த்தாலும் இது வந்து இன்னும் நடக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இத்தனையோ நடந்திருக்கும் பொழுது இதுவும் நடக்கும் என்று நம்புகிற ஒரு முன்னறிவிப்பு இது. இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.